இன்னைக்கு நான் தொடங்கற வேலை வெற்றிகரமா முடியும். मरुडियुम देव उंगले इंद बूर कंची बच्चर के अंदर नल्ला कारित ते गुण द मुदल माले हैं इधर कटमें पल्ली येर माचन वाले अरे बड़ी बे ए बड़ी बे निल्ले ना नल्ले ही या निल्ले निल्ले कुर का आरा तांडी अप्पा द बड़ी बे द बंटे गुड़े लाय येदकर सोला मंदा एप्पडे आयोग्या आयोग्या द नाटा में ஒரே ஒரு நாள் தவணை கேட்டதுக்கு என்ன கேவலமா பேசிட்டாண்டி சர்தாண்டி நீ தான 10 நாள்ல அபராதம் கட்டறேன்னு சொன்னே சொன்னே அதுக்கா இப்படியா ஒருத்தன் ஈவு இரக்கம் இல்லாம பேசுவான் இருக்கட்டும் இருக்கட்டும் அவனுக்கு வகைய நாமம் சார் ஏய் என்னடி செய்யப் போற அவன் தலையிலே கைய வச்சு இந்த அபராதத்தை கட்டப் போறேன் சாடி அவன் தலையில குடுமே தவிர வேற என்னடி இருக்கு அதையும் அவன் திருப்பதிக்கு தரறதா வேண்டியிருக்கான் ஆரோக்கியத்தோட என்ன அதைய சொன்னே சொன்னே ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல ஆமாடி தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறித்து சந்தையில கொண்டு போய் வித்திட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவான் ஐயோ என்னடி ஐயோ அந்த தோட்டத்துல இருக்கடி ஆணவட்டி முனிய அவருக்கு என்ன கொம்பு இருக்க அந்த முனியனே நான் கவனிச்சுக்கறேன் நீ தோப்ப கவனி என்ன மட்டும் மாங்காய் பறிக்க சொல்றியா ஆமாடி அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன் நீ மாங்காய் பறி படிவே மயக்கற வேலைய என்கிட்ட விட்டு நீ மாங்காய் பறி மூஞ்ச பாரு உன்னை பார்த்தா அவன் மயங்க மாட்டான்டி மயங்க மாட்டான் மிரளுவான் அப்புறம் சொல்றேன் எப்ப இப்போ சொல்ல அதெல்லாம் மாங்காய் பறினா மாங்காய் வேணாம் ஏய் ஒழுங்கா வர போறியா இல்ல உன்னை அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டு போறேன் வேண்டாம் வேண்டாம் வரேன் வரேன் கடவுளே நீ தான் இந்த காப்பாத்தணும் இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏன்டி கடவுளை துணைக்கு கூப்பிடுற அவர் கடவுளாவே கோயில்ல இருக்கட்டும் நாம மனுஷ ஜாதி இதெல்லாம் சகஜம்தான் வா வா ஏய் வண்டி வண்டி கீழே அனிக்கு பூ பறிக்க விட்டுட்டு பாதியில ஓடி போயிட்டியே அதுக்கு உனக்கு தண்டனை வா வடிவே தள்ளு வடிவே மாட்டே ஐயோ தள்ளு வா பாதியில ஏடி பாதையிலே அத்த மகனீ இருந்தா மாமா சின்ன மாமா அடடே வடிவு வா வா மாமா யாரா மாமான்னு கூட்ட அட உன்னதான் என்னே வா ஏ கூப்பிட கூடாதா இத்தனை நாள் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே அட இத்தனை நாள் உன் மேல எனக்கு ஆசை வரல கூப்பிடல இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு கூப்பிட கூடாதா வடிவு மாங்காய் சாப்பிடுறியா ரொம்ப புடிக்குமா சீனி மாதிரி இனிக்கும் இந்த அடுத்து தரேன் என்ன மாமா கைய வெட்டிட்டேன் சர்தாம்பா உனக்கு மாங்காயே வெட்ட தெரியல ஆனா வெட்டி முனியாண்டினு உனக்கு எப்படி பேர் வந்துச்சு நான் எங்க வெட்டனே என் பாரம்பரியல எவனோ ஒருத்தன் ஆணைய வெட்டனானா அந்த பட்ட அப்படியே தொத்திக்கிட்டு வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு பாத்தியா எவனோ ஓம் பாரம்பரியல ஆணைய வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல நான் ஊர சுத்தி திரியறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல ஆக மொத்தம் நாம ரெண்டு பேரும் ஒரே பாதையில தான் போயிட்டு இருக்கோம் அப்படியே கைய கோட்டிட்டு போற வடிவே என்ன சொல்ற தலை சுத்துது தலை சுத்துடா நேரம் காலம் சரியா இருக்கு வேலைய ஆரம்பிக்கலாம் என்ன வேலையா அதா நம்ம கல்யாண வேலை எதுக்கு நேரம் காலம் சரியா இருக்கணும் என்ன பண்ணுது எனக்கு அந்த தொட்டா ஒரே கூச்சமா இருக்கு வடிவே அப்படியா வடிவே उनको नींद तेरिया दे? अये यो, क्या नक नींद तेरिया दे या? क्या काम होते? क्या रे आज घूमने वाले? किन्हें रिजल, पुराना सागड़ी कर दे तब। इन्हें या?
கஷ்டப்பட்ட உடனே தக்கறார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஐயோ உடம்புல அமெல்லாம் கொதிக்கிறேப்பா. தைரியமாயிரம்மா, கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து ஊத்து, எல்லாம் சரியா போயிடும். இல்லப்பா இல்ல, நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். நீங்க படுத்துங்க. வள்ளி படுத்துங்கப்பா. முடிஞ்சா குடு, இல்லன்னா நந்திக்கிட்டே. பைத்தியக்கார பொண்ணு, பக்கத்து ஊர்ல டாக்டர் இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு போய் காட்டு. பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, நான் பணம் தரேன், டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு. பரவாயில்ல, இந்த பணம் வேண்டாம். உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடு போதும். எனக்கு வேண்டாம், நான் சொல்றேன் வச்சுக்க. பணமும் வேண்டாம், சுக்கும் வேண்டாம். வள்ளி எங்கடி போயிட்டு வர? ஐயன் என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கோயில இருந்து தீர்த்தம் கொண்டு வரேன் மாமி. அடி பாதி பொண்ணே, முடியாத மனுஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமோ? மனுஷன் கொடுக்கிற மருந்தை விடா, கடவுள் கொடுக்கிற பச்சை தண்ணி எவ்வளவோ மேல். தீர்த்தம் கொடுக்கறது இருக்கட்டே, டாக்டர் அழைச்சிட்டு வா. அவர் பணம் கேட்கிறாரு, என்கிட்ட ஏது மாமி பணம்? அடி அசட, பணம் பண்ற வழிய பகவான் பக்கத்திலேயே வச்சிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க மாமி? உன் தோட்டத்துலதான் கொள்ள கொள்ளையா பூத்து கிடக்குது. அந்த பூவையெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா நோக்கு வேண்டிய பணம் கிடைக்காதோ? ஆமா மாமி, ஆமா. அப்பாவை காப்பாத்துற வழி இப்பதான் எனக்கு புரியுது. என்னடி இதே ஆச்சரியம் இருக்கு? வீட்டையும் கோவிலையும் தவிர உன்னை எங்கேயுமே பார்க்க முடியாது. பூக்கொடியோட எங்க போற? சந்தைக்கு போற பூவிக்க. எனவே சந்தைக்கு பூவிக்க போறியா? வரேம்மா. ஏய் கனகம், வடிவே. என்ன இவ சந்தைக்கு பூவிக்க போறாளாமா? அன்னைக்கு நான் பூ பறிச்சதுக்கு என்ன பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து அவமானப்படுத்திட்டா? இல்ல வாடி சந்தைக்கு போனா. சந்தைக்கு எதுக்கு? எதுக்குன்னு கேட்காரு. அவ சந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நம்ம குறுக்கோயில பூந்து போயிடும். வாடி, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன், அப்புறம் சொல்லிக்கலாம். வாடிங்களா தெரியல? ஏமா நீ ஓட்டல பூ அது தெரியுதே. ஆமா, இவ்வளவு பூவையும் நீ எவ்வளவு நேரத்துல விப்ப? பொழுது போற வரைக்கும் விப்ப. நீ கவலைப்படாத, இவ்வளவையும் ஒரே மணி நேரத்துல நாங்க வித்து குடுத்துறோம். ஆணு வாய பழக்கிற ரெண்டு வயசு பொண்ணுங்க மனசு வச்சாங்கன்னா மண்ணாங்கட்டிய கூட சொந்த மாதிரி வித்துடலாம். என் வயசுல? ஐயோ, வயசு யாரு கேட்டாங்க?
அரை மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டை கொண்டாந்து நிறுத்துறேன்.
ஏய் கனகா வள்ளியே ஜாக்கிரதையா வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு போ வள்ளி பத்திரமா வீட்டுக்கு போ என் பேர் வடிவு பக்கத்து கிராமத்துல ஓதுவாரு ரொம்ப முடியாம கிடக்குறார் நீங்க உடனே வந்து காப்பாத்தணும் அதான் முதல்லயே ஒரு பொண்ணு வந்து கேட்டிச்சே நான் வெளிய வந்து பார்க்கணும்னா என் ஃபீஸ் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே அட பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம்யா நீங்க முதல்ல பொட்டி எடுத்துக்கிட்டு வாங்க நான் வர மாட்டேன்னு சொல்லலையே எனக்கு உண்டான ஃபீஸ் 10 ரூபாய் வச்சிருக்கியா பணத்தை கொடுக்கலன்னா வர மாட்டீங்க வர மாட்டேன் இந்த ஊர்ல மிட்டாய் கடை வச்சிருக்கானே லாலா அவன தெரியுமா ஓ மாச கணக்கா சரக்க போட்டு வச்சிக்கிட்டு வியாபாரமே ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கானே அவன சொல்றியா அது யாரால தெரியுமா யாரால என்னால எப்படி அவன் கடை வச்சனிக்கே கொஞ்சம் அல்வா ஓசி குடையா சாப்பிட்டு பாக்குறேன்னு கேட்டேன் ஓசில அவன் குடுக்க மாட்டேன்ட்டான் உடனே என்ன செஞ்சே தெரியுமா ஒரு 8 நாளை உள்ளங்கையில வெச்சிக்கிட்டு சரி இதுக்காவது குடையான்னு கைய நீட்டினேன் அவன் காசை தான் தொட்டான் நான் கைய பிடிச்சிட்டேன் ஐயோ ஐயோ எல்லாரும் வாங்களே இந்த லாலா என் கைய பிடிச்சி இருக்கான் அப்படினு சத்தம் போட்டேன் அடி பாவி அப்புறம் கேக்கணுமா ஊரே கூடி போச்சு ஏன் பக்கம் ஒரு 50 பேர் அவன் பக்கம் ஒரு 5 பேர் ஒரே கலாட்டா ஆக மொத்தம் லாலா கடைக்கு வயசு பொண்ணுங்க போனா கைய பிடிச்சி இழுப்பா அப்படின ஒரு கெட்ட பேர் உண்டாயிருச்சு அன்னையில இருந்து இனி வரைக்கும் அந்த லாலா ஈ ஓட்டிட்டு உட்கார்ந்திருக்கான் நீங்களும் ஈ ஓட்டணுமா இல்ல தோயில் பார்க்கணுமா ஐயம்மா இந்த பழம்பு கெடுத்தாத இதோ வந்துட்டு நீ எங்க கூப்பிடு அங்க வர ஏதோ சீ துளி அழைச்சி வரமா வரமே இது கடுமையான விஷஜரம் நான் கொடுக்கிற மருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும் இந்தாக்க நான் வரட்டுமா வந்ததுக்கு ரொம்ப நன்றி அவ்வளவுதானா அந்த மருந்துக்கு மட்டுமாவது பாத்தீங்களா பாத்தீங்களா மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுதே இங்கேயே ஐயையோ வேண்டாம் வேண்டாம் நான் வரேன் வரட்டுமா வடிவு இந்த மருந்து முறையான வழியில வந்திருக்காதன்னு நான் அப்பவே நினைச்சேன் அதனால நடிப்போ ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்ல முதல்ல உங்க அப்பாவுக்கு மருந்து கொடு இல்ல இந்த மருந்து எங்க அப்பாவோட ரத்தத்துல கலக்கறதே தப்பு இது நான் கொடுக்க மாட்டேன் இப்படி ஒரு வெக்கம் கிட்ட வேலை செஞ்சு அவரை பழிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல வள்ளி நடந்ததை மறந்துட்டு பேசாத உன்னால இது முடியாம தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போன அப்பவும் சாகிறது மேலன்னு நினைச்சேனே தவிர இப்படி ஒரு கேவலமான வழியில போகணும்னு நான் நினைக்கவே இல்லை இதுல என்னடி கேவலம் ஆகுது வழி வழியா பரம்பரை பரம்பரையா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி பயமுறுத்துறேன் இதுல என்னடி தப்பு இதுதான் பெரிய தப்பு கோயில் மாடத்துல இருக்கிற கிளி கோழி குஞ்சு கொத்தி சித்திரவதை செஞ்சா என்ன அர்த்தம் கிளி அப்படி கொத்துமா கொத்துதே மரத்துல பழுத்த கனிய மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டிய கிளி மாம்சம் கேட்டா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம் வள்ளி வடிவு ஒரு சாதாரண பறவைக்கே இதுதான் தர்மம்னு ஒரு வழி இருக்கு முறை இருக்கு ஆனா நமக்கு நீ கொண்டு வந்தது மருந்தல்ல விஷம் நீ உலகம் புரியாம பேச நீயும் தானே அந்த டாக்டரை கெஞ்சி கூப்பிட்ட வந்தானா நான் மானத்தை மையமா வச்சு அவனை பயமுறுத்தினேன் உடனே ஓடி வந்தா ஒவ்வொரு மனுஷனும் பயமுறுத்திதான் வாழணுங்கிற அவசியம் வந்தா அந்த நிமிஷமே இந்த பூமி காணாம போயிடுண்டி பொடி பொழைக்க தெரியாதவன் அப்ப நான் படுக்கையில போட்டுட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியே முதல்ல போய் மருந்து கொடு இல்ல இந்த மருந்து எங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி நான் கொடுக்கணும்னா இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு என்னது நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா உங்க அப்பனை பழக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும் நான் கொண்டாந்த மருந்த விஷம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ணல இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை பழக்க வை பார்க்கலாம் வடிவு வடிவு அப்பா ஆபத்துக்கு பாவம் இல்லேன்னு நினைச்சா இந்த மருந்த உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயத்தை உண்டாக்கிக்கிட்டே போனா சாவல கூட பெருமை கிடைக்காதுன்னு சொல்ற உங்களுக்கு எப்படியப்பா இந்த மருந்தை கொடுப்பேன் என்ன இதெல்லாம் புது புடவை புது ரவிக்க கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பலமா இருக்கு ஆமா வடிவு இனிமே நான் கல்யாணம் பண்ணுதான் எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அப்படியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அடி சக்கே மாப்பிள்ளை எப்படி அழகா லட்சணமா இருப்பானா இல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தானே நாட்டா மகன் அப்படி சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பட்டணத்துல நல்ல வசதியான இடம்
மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு. அப்படியே வா 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 வா. முதல்ல நான் மாப்பிளைய பார்க்கணும். அந்த ஆளு என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தாதா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க. வாடி வேண்டா வடிவு. இந்த நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ எங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அப்பா அம்மா கண்டிச்சு சொல்லிட்டாங்க. கனகம், நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு அடங்காம ஊர சுத்திர போக்கிரி பொண்ணுங்களாம். இது மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சா எங்க என் கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு எங்க வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்கடி. பயப்படுற அளவுக்கு நான் என்னடி செஞ்சுட்டேன்? எவனாவது திங்கிற சோத்துல மண்ணெண்ணெய் போட்டுட்டேனா? இல்ல வாழ குடும்பத்தை கெடுத்துட்டேனா? என்னமோ பிரபாரமா ஊர்ல பேசுறாங்க, ஊர்ல பேசுறாங்கங்கிறியே. ஊர் எதை தாண்டி பேசல? ஊர்ல பேசுறாங்களா? சரி, மத்தவங்க என்ன பார்த்து பயப்பட்டாலும் நீ பயப்படலாமா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, என் குணம் உனக்கு புரியாது. ஆத்திரப்படாத வடிவு. பொண்ணா பிறந்த நமக்கு பிறந்த ஊர்ல நல்ல பேர் இருந்தா தான் புகுந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும். இத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கோட்ல சுத்துற பம்பரமா ஆடணும் பாடணும். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. ஆமா வடிவு, எப்ப இருந்தாலும் பொறுப்புங்கிற சாட்டைக்கு பொம்பளை கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏய், நாம பொண்ணா பிறந்துட்டோங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லடி. வடிவு, இன்ன நீ புரியாம பேசுற. முட்டை இடுறது பெட்டக்கோழியா இருந்தாலும் ஊரை எழுப்புறது சேவல் தானே. நாம தாண்டி தப்பு கணக்கு போட்டு வாழ்க்கையை வீணாக்கி. வடிவு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா தயவு செஞ்சு என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாத வடிவு. அடிப்பாவி, என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? ஒரு கல்யாணத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் கேவலமானவளா? கனகம், இத்தனை நாள் என் கூட பழகியும் என் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டியடி. பரவாயில்லடி, பரவாயில்ல. இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டி, படுக்க மாட்டேன். கனகம், உனக்காக நான் மனப்பூர்வமா கடவுள வேண்டிக்கிறேன்டி. நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும். போயிட்டு வாடி, போயிட்டு வா. நீ எங்க கூட பேசுறது யாராவது பாத்துட்டு போயிட்டு வாடி, போயிட்டு வாடி. பிறந்த ஊர், வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்துக்குமே நான் ஒரு கருப்பு புள்ளி. இத்தனைக்கும் நான் செஞ்சது என்ன? ஆமா, வள்ளி சொன்னது உண்மைதான், வள்ளி சொன்னது உண்மைதான். மாமி, ஓதுவார் வீட்டுல ஏன் இவ்வளவு கூட்டம்? காத்தால அந்த ஓதுவார் செத்துட்டார். ஆமடி பொண்ணு, இந்த வள்ளி இருக்காளே, புரியாதவ. உன் நாட்டம் புத்திசாலியா இருந்தா அவ அப்பா செத்துருக்க மாட்டார். இனிமே என்ன செய்ய போறாளோ? இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பா பழக்க வை, பாக்கலாம். பள்ளி, எங்க இன்னைக்கு நீ மாலை கொண்டு வர மாட்டேன்னு நினைச்சிட்டோம்மா. மாமா, எங்க அப்பாவே தான் இங்க வரவிடாம செஞ்சிட்டாரு இந்த ஆண்டவர். என்னையும் அப்படி செஞ்சிடுவாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்க வள்ளி? மாமா, குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு நம்ம சில மரப்பாச்சி பொம்மைகளை வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி கடவுளை விளையாடுறதுக்குன்னு மனுஷர்ல சில பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுல எங்க குடும்பமும் ஒண்ணு. ஆனா இந்த சுட்டி குழந்தை அநியாயமா ஒரு பழைய பொம்மைய உடைச்சிடுச்சு மாமா, பழைய பொம்மைய உடைச்சிடுச்சு. பரவாயில்ல, நீங்க பூஜை ஆரம்பிங்க. வள்ளி, இந்தம்மா பிரசாதம். வள்ளி வா. வடிவு, நாம ரெண்டு பேரும் ஒரே இலையில சாப்பிடலாம். வா உட்கார். ஏன் வள்ளி, உனக்கு கோபமே வராதா? இல்ல வந்தாலும் அத மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு வெளிய சிரிச்சு பேசுவியா? ஏன் அப்படி கேக்குறேன்? பின்ன என்னடி, உங்க அப்பா செத்ததுக்கே நான் தானே காரணம். அத மறந்துட்டு ஒரே இலையில சாப்பிட கூப்பிடுறியே. வள்ளி, ஒரு பெரிய உயிரை மையமா வச்சு நீ என்கிட்ட சத்தியம் கேட்டியே, அப்பவே இந்த பாவி அதை செய்து கொடுத்திருந்தா ஒருவேளை உங்க அப்பா பொழைச்சிருக்கலாம் இல்லையா? சத்தியம் செஞ்சு கொடுத்தா அதை எப்படியும் காப்பாத்தியே ஆகணுங்கிற பயத்தினால்தானே நீ மாட்டேன்னு சொன்னே? ஆமா வள்ளி, நான் என்னதான் போக்கிரி பொண்ணா இருந்தாலும் சத்தியத்தை மீற அளவுக்கு தர்மம் கட்டவ இல்ல. இப்படிப்பட்ட நெஞ்சிலதான் தெய்வம் குடி இருக்கும். ஆமா வள்ளி,
ஒரு நிமிஷத்துல ஆயிரம் பொய் சொல்லிடலாம். ஆனா ஒரு சத்தியத்தை காப்பாத்த எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். இந்த உண்மை ஏதோ ஒரு ரூபத்துல உனக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் நெருக்கடியான சந்தர்ப்பத்துல கூட உன் பலவீனத்தை நினைச்சு சத்தியத்தை பலி கொடுக்க நீ விரும்பல. உனக்கு புரிஞ்ச வழியில நீ எனக்கு உதவிதா செஞ்சே. ஆனா நான் வளர்ந்த முறையும் வாழ்ந்த விதமும் அதை ஏத்துக்க வைக்கல. வடிவு, ஊருக்கு நீ போக்கிரி பொண்ணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரையில நீ நல்லவதா. என்னையா நீ நல்லவன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலையடி வள்ளி. இதுவரைக்கும் நான் கேட்டறியாத ஒரு புது பட்டத்தை எனக்கு கொடுக்கறியே. மனசை வச்சு தாண்டி நல்லதை கெட்டதை தீர்மானம் பண்ணணும். இரக்கமோ கருணையோ பிறக்கிற மனசுலதான் சத்திய அடன் தேடும். வடிவு, உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ நினைச்சேன்னா இந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுளை கூட உன்னால கூப்பிட முடியும். வள்ளி, இதுவரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இன்னிலிருந்து நான் ஒரு புது பிறவி. படிவு. ஆமா வள்ளி, இந்த கோயில்ல இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இனி என்னால ஒரு சின்ன எறும்புக்கு கூட கஷ்டம் வராது. உங்க அப்பா செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்களே, அது தப்பு. அவருடைய ஆவி இனிமே ஏன் உருவத்துல நடமா? படிவு, ஒரு தகப்பவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தாய் காக்க வேண்டிய பொறுப்பை இன்னிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். உயிரே போனாலும் சரி, இந்த வார்த்தையிலிருந்து அணுகுட பிசக்கலாம்.